நேற்றும் நாளையும் இரண்டு நாளும் சென்னையில் மிக முக்கியமான இரண்டு கூட்டங்கள் இருந்தது. ஆனால் கல்லூரியின் முதல்வர் அவர்கள் இந்த நிகழ்வுக்கு நீங்கள் அவசியம் வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். என்னால் அந்த இரண்டு கூட்டத்தையும் மாற்றவே முடியவில்லை. எனக்கு இருந்த ஒரே வாய்ப்பு இந்த நிகழ்ச்சியை பங்கெடுக்காமல் தவிர்ப்பது மட்டும்தான். ஆனால் ஒருபோதும் அப்படி செய்யக்கூடாது என்பதில் உறுதியாக நான் இருந்தேன். அதற்கு காரணம், 1950களில் மதுரையில் பெண்களுக்கான ஒரு கல்லூரி துவங்க வேண்டும் என்று கனவு கண்ட அந்த மகத்தான மனிதர்களுக்கு நாம் செய்கிற மரியாதை இதுவாகத்தான் இருக்கும் என்று நான் நினைத்தேன். எப்பொழுதும் கனவு அழகானது, ஆனால் இவ்வளவு அழகான கனவு. மதுரையில் 70 வருஷம் ஒரு இடம் அழகாகவே இருக்குன்னா அது ஃபாத்திமா காலேஜ் தான்.